வணக்கம் ரவளே, நான் ரஜித் ஜால்பானம். இங்கே வந்து சாமான்கள் மட்டுமே 14 லட்சத்துக்கு போட்டிருக்கிறார். பாருங்க, பைக்குகளுக்கு மோதிர கல் வச்சிருக்கு. பாருங்க, இந்த பைக்குக்கு எனக்கும் ஒரே வயசு. எத்தனை வயசு? 27 வயசு. அப்படியா? வண்ண ஓனர் பைக். நான் வந்து சின்னலே ஆசைப்பட்டு இப்போ அடுத்த 4 வருஷமா இந்த பைக் எடுத்து. கமரவளே, நான் ரஜித் ஜால்பானம். இதை மரத்துக்கு மேலே இருக்கிறேன், இதை குரங்கு பிடிக்க இருக்கிறேன் நினைக்காதீங்க. ஒரு வித்தியாசமான காணொலி பார்க்க போகிறோம். உண்மையில வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 ஆம் ஆண்டு எங்கள்கிட்ட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி கொடியில் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு விஷயம் உண்டு. புதியடியாக ஒரு இடத்துல வந்து காட்ட போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழங்கால பைக்குகள் RX 100, RX 135, ஏன்னா RX 135 அப்படியான பைக்குகள் ஒரே நிரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட பைக்குகள் வச்சுருக்காங்க. அந்த பைக்குகள் எப்படி இருக்குது, அதோட குணாதிசயங்கள் எப்படி, என்னென்ன போட்டிருக்குறாங்க, முக்கியமாக இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பைக்குகளுக்கு வந்து நாங்கள் வந்து மோதிரங்க தங்கத்துக்கு பதிக்கிற ரத்தன கல்லுகள் வந்து இந்த பைக்குக்கு நிறைய பதிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த பைக்குகளோட விலையில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10, 15, 18 அப்படியான லட்சங்கள்லாம் இந்த பைக் இருக்குது. ஏன் மரத்துக்கு மேலே இருக்கிறேன்டா, வெயில் பார்த்தீங்கன்னா செஞ்சு நான் நினைஞ்சு போயிட்டேன். ஏறி மரத்துக்கு மேலே இருக்க நல்லா இருந்தது. மருத்துவம் வித்தியாசம் ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறேன். இந்த காணொலி முழுமையாக பாருங்கள், முழுமையாக வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு காணொலி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பரோடையும் பயிருங்களேன், அவையிலும் பார்க்கட்டும். மற்றது பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் நான் முதல் முறையாக பார்த்துக்கேன். இவ்வளோ பைக்கில் RX 100 ஏன்னு சொன்னால், இது ஒரு போதை மாதிரி தானுங்க. இது வந்து ஒரு போதை மாதிரி தானுங்க இளைஞர்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பைக் வந்து அவ்வளோ ஸ்பீடாக கூடாது, ஆனால் அந்த சத்தம் இருக்குது பாருங்கள், ப்ரூம் ப்ரூம், அதுக்காகவே வச்சுக்காங்க. ஏன்னா ஒரு அண்ணிட்ட கதைக்கும் போது சொல்லியிருந்தார் வந்து, எனக்கு வந்து 27 வயசு, இந்த ஒரு பைக்குக்கும் 27 வயசு தான். அந்த ஒரு ஆசையில் நான் பைக்கு பாய்க்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து இரவுக்கு வந்து இன்னொரு காணொலி வரும், வித்தியாசமான ஒளி ரொம்ப ஒரு என்ன அற்புதமான காணொலி. அந்த காணொலியை பார்க்க தவற வேணாம். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முழுமையான காணொலி. ஜமகா RS 2 ஸ்ட்ரோக் பைக்கின்ற இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டை போட நடந்து கொண்டிருக்கு. ஜால்பானம் கோட்டைக்கு பின் வீதியில் எவ்வளோ பைக்கள் இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. ஒவ்வொல்லாம் சூப்பர் பைக்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ அண்ணாக்களோட கதைப்போம், கதைச்சு பார்ப்போம். நான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்திக்கணும். எனக்கு உண்மையில இந்த பைக்கோட பேர்கள் மினுங்குது பைக் எல்லாம். ஜமஹாவில் வந்து அது வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்ன்றது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபேமஸான பைக் தான் பாருங்கள். அதில் வந்து என்னதான் புது புது இவ்வளோ லட்சக்கணக்கான பைக்குகள் வந்தாலும் பொடியலுக்கு அந்த பைக் மேலே அவ்வளோ அலாதி பிரியம் பாருங்கள். இப்போ வச்சுருக்காங்க நிறைய பைக்குகள். இதுகளை பற்றி நாங்கள் இப்போ இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் ஃபோட்டோ ஷூட் நடக்குது, முடிய கதைப்போம். எல்லாம் சும்மா அப்படியே மினிக்கு கொண்டிருக்கு தெரியுமா பைக்கு. பைக் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், 147 டேஷ், 150 டேஷ், 184 டேஷ், 139, 142, 144 அப்படியான பைக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பழங்கால பைக்குன்னு தான் சொல்லுவோம். இதுகளை பற்றிய முழு விவரங்களையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டிருக்கு. ஃபோட்டோ ஷூட் முடிய இப்போ கதைப்போம். பார்த்தீங்கன்னா பைக்கில் பாருங்கள் எப்படி இருக்கு. Thank you.
சத்தத்தை பார்த்தீங்களா பைக்கில் எப்படி சத்தம் சத்தங்களை பாருங்க படிக்கிறது பாருங்க 147 டேஷ் பாருங்க ஓ சத்தங்களை பாருங்க பைக்கில் சத்தம் வேற லெவல் இதெல்லாம் வந்து ஆர்எஸ் 2 ஸ்ட்ரோக் யமகா சரிங்களா இது வந்து அதோட போத மாதிரி ஒடியலுக்கு ஜமா 2 ஸ்ட்ரோக் வந்து பாய்க்கிறது பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லாரும் இந்த லைன் கட்டி நிற்க போயினா லைன் கட்டி நிற்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிச்சு கொண்டிருக்குது அவ்வளவு வெக்கையா இருக்குது யாழ்ப்பாணம் முடியல சாமி என்ற அளவுக்கு அப்படியே எல்லாரும் நேரடியா நிக்கிறாங்க நாங்க கதைப்போம் என்னென்ன பைக் எப்படி எத்தனையாம் ஆண்டு வந்தது இவ்வளவு காலம் பாய்கிறீங்கன்றதெல்லாம் கதைச்சு நாங்க தெரிஞ்சு கொள்வோம் இன்னைக்கு வந்து லைனுக்கு நிக்குது பைக் பாருங்க எல்லாம் வந்து 2 ஸ்ட்ரோக் ஜம்ஹா 2 ஸ்ட்ரோக் பழகால பைக்குகள் இந்த பைக்கில் எல்லாம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு அப்படியான பகுதிகளிலேருந்து அனுப்பவுள்ள பைக்கில் வந்திருக்கு இதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமே இல்லை எல்லா இடங்கள்லேருந்து வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது நான் ஒரு நாளுமே இந்த பைக் ஓடி பார்த்ததில்லை இப்போ பார்த்தா எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக இந்த பைக்குகள் இருக்கும் ஓடி பார்க்கணும்னு எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு நாங்கள் வேண்டியாச்சு ஓடுவோம் பார்த்தீங்களா எல்லாம் மினி கொண்டிருக்கு பாருங்கள் இதெல்லாம் 141 டேஷ்ன்றது வந்து 141 எல்லாம் வந்து இப்படி எப்போ எத்தனை ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 95 96 அந்த அந்த ஆண்டுகளில் வந்த பைக்குகள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாம் 90s கிஸ் பைக்குகள் நாங்கள் வந்திருக்கீங்க நல்லா எங்கே தானே வந்துருக்கீங்க யாழ்ப்பாணம் கொக்கையில் என்ன என்ன பைக் வந்தீங்க பிவி உங்கள் அண்ணன் நினைக்கிற பைக் இதில் ரெண்டாவது அணிக்கு பாருங்கள் இந்த பைக் பிவி எத்தனை ஆண்டு பைக் என்ன இது 2010 2010 இதில் என்ன அப்படி ஒரு போதை இருக்குது உங்களுக்கு எல்லாம் என்னதான் பெரிய பைக் வந்தாலும் இதில் ஒரு இது தான் என்ன இப்போ என்ன விலை வரும் உங்களோட பைக்குன்னா 8 லட்சம் பைக்கு செலவழிச்சு வச்சுருக்கீங்க ஆ ரைட் ரைட் அப்போ அது வந்து விற்பனைக்காண்டி இல்லை இது வந்து ஒரு போதைக்காக பாய்க்கிறது என்ன போதைன்றது வந்து போதை இல்லை ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு ஆசை ரைட் என்ன இது வந்து ஒரு 14 லட்சத்துக்கு கிட்ட முடிஞ்சது வந்து சாமான்கள் மட்டுமே 14 லட்சத்துக்கு போட்டிருக்குதா பைக்கோடையானா இல்லாட்டி சாமான் மட்டுமே 14 லட்சமா பைக்கோட சேர்த்து 14 லட்சம் பாருங்க இந்த பைக் என்னென்ன இதுல இருக்கு கொஞ்சம் டபுள் டீசல்லாம் பூட்டி பின்னக்கன் டிசாக்கி இதெல்லாம் ஒரிஜினலாக வராது ஆ ரைட் இதெல்லாம் மோதிர கல் மோதிர கல் ஆ இங்கே பாருங்க ஆ ரியலா வித்தியாசம் இந்தியாலேருந்து எடுத்துருக்கு ஆஹா பாருங்க இது வந்து 14 லட்சம் ரூபாய் இந்த பைக் முடிஞ்சிருக்கு 142 டேஷ் 142 எத்தனை ஆமாண்டு நான் வந்திருக்கேன் 95 ஆமாண்டு ஆனால் 95 ஆமாண்டு பைக் பண்ணி எனக்கு பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அதான் வந்து அதை நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு போது அணிஞ்சு பாருங்க மீட்டர் எல்லாம் பாருங்க இதில் வேறு என்ன நைஸ் ஸ்பெஷல் நான் சொல்லலாம் 135 ஆகியிருக்கு ஃபுல்லாக ஆ வேறு என்ன எப்படி ஸ்பீடு எத்தனை ஓடும் 100 சிசின்னா எப்படி 120 ஓடும் ஆ இது 135 ஆகியிருக்கு எப்படி 130 140 அப்படி ஓடும் ஆ ரைட்டு ஆனால் இப்போ எல்லாம் ஃபுல் செட்டப் செஞ்சுருக்கேண்ணா இது ஃபுல்லாக செய்கிறேன் இந்தியா கேரளா ஸ்டைலில் செய்து ஆ கேரளா அப்படி இல்லை அப்படி தான் செஞ்சு விடுவாங்களா
நன்றி அண்ணா நன்றி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கெலாம் ஃபுல்லாக டிஸ்க் பூட்டிருக்கு பாருங்க. இதை வந்து 95-94 வந்த பைக்களுக்கு டிஸ்கல் வராது, டபுள் டிஸ்க் பூட்டிருக்கு பாருங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. நாங்கள் அடுத்ததாக அண்ணேன் பைக் தான் இது. அண்ணேன் பைக்கில் என்ன என்ன ஸ்பெஷல் இருக்குது? இந்த கேசல் மாதிரி இருக்குது, மற்றது இல்லாமல் இந்த நட்டுகள் வெள்ளரும் இந்த இது மோதிரக்கல் வச்சு. ஆ மோதிரக்கல் ஆ அஞ்சு பாருங்க, பைக்குகளுக்கு மோதிரக்கல் வச்சுருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படி இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கோயில் திருவிழாக்கள் போனால் விட்டுட்டு போயிடலாம், அதே விட்டுட்டு போயிடலாம் அதை கொண்டு போயிடுவார்கள். இங்கே பாருங்க இந்தியன் கொடி அடிச்சிருக்கேன். இது என்ன அர்த்தம் பண்ணலாம் இந்தியன் கொடிக்கு? இந்தியன் சைக்கிள் மாதிரி. ஆ இந்தியன் சைக்கிள் கொடியா? இஞ்சி பாருங்க எல்லாம் மோதிரக்கல், இஞ்சி பாருங்க, இஞ்சி பாருங்க ரத்னக்கல், இஞ்சி ரத்னக்கல், எல்லாம் ரத்னக்கல் எல்லாம் விதைச்சிருக்கு பார்த்தீங்களா. அண்ணேன் பைக் வந்து புது பைக் தான், மேட் இன் ஜப்பான். ஆ ரைட்டு. அப்போ இதோட விலை என்ன எவ்வளோ வரும் நார்மலா? நார்மல் ப்ரைஸ் இந்தியன் இந்தியன் பைக்கு இப்போ 10-15 லட்சம் போகல. மேட் இன் ஜப்பான் பைக் வந்து சொல்ல தேவையில்லை. இந்தியா அசம்பிள் பண்ணினா ரைட்டு. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மேட் இன் ஜப்பான் பைக் பார்த்தீங்களா. இந்தியாவில் வந்து நிற்கிறது உண்டு 147. இதுலக்கெல்லாம் ஒரே பேர் தான் ஒன்று. ஆ ரைட் ரைட். இதில் எல்லாம் வந்து ஆர்எஸ் 100, இது வந்து ஆர்எஸ் 100 அஞ்சு பாருங்க, ஆர்எக்ஸ் 100 100. இது என்னது? இது வந்து பாருங்க ஆர்எக்ஸ் 100 தான், எல்லாம் ஆர்எஸ் 100 அஞ்சு பாருங்க, எல்லாமே ஆர்எஸ் 100 ஆர்எஸ் 100. இப்படி சூப்பராக இருக்குது. மணிக்கிறீங்க கொஞ்சம் கதைப்பம். வணக்கம்ண்ணா, எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? கிளிநொச்சியிலேருந்து இருந்து வந்துருங்க. எத்தனை மணிக்கு விளக்கிட்டீங்க அங்கேருந்து? 7 மணிக்கு. ஆ ஏ உங்கள்ட பைக் எது? லாஸ்டாக நிற்குது. ஆ என்ன 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 பைக்? ஆர்எக்ஸ் 100 தான். ஃபுல்லாகவே ஆர்எக்ஸ் 100 தான். அதில் என்ன ஒரு இது இருக்குது உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வர பைக்கெல்லாம் இப்படி டக்குன்னு முதல் பறந்துடுவேல, இது எப்படியும் கொஞ்சம் ஸ்லோவாக தானே போகும். பழைய பைக் அண்ணா, இந்த பைக்குக்கு மேலே ஒரே வயசு. ஆ எத்தனை வயசு? 27 வயசு. ஆ அப்படியா? வன் ஓனர் பைக். நான் வந்து சின்னலேயே ஆசைப்பட்டு இப்போ 4 வருஷமாக இந்த பைக் எடுத்து அப்படி ஒருத்தருமே இந்த பைக் வந்து ஆசைப்பட்டு எடுக்கிற பைக் தான். இப்போ வந்து எவ்வளோ பெரிய பைக் வந்தாலும் பழைய பைக்குன்றது சில பேர் அந்த ஆசைப்பட்டாம. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுலேயும் இந்த ஆர்எஸ் 100 இந்த பைக்குகள் வந்து ஜவாண்ட பைக்கில் இன்னும் அதில் ஒரு இது சின்னலேருந்து அந்த சத்தம் அந்த பைக்கின்ற இது மற்ற நாங்கள் யுத்த காலத்துலேயே இந்த பைக்கை பார்த்த அந்த அந்த சத்தங்கள் இருக்கிறது ஓடி தெரிஞ்சாங்களோ பார்த்துனாங்க அப்போலேருந்து அந்த பைக்கில் ஒரு விருப்பம் வந்தபடியாது. இப்போ இல்லை பைக் வச்சிருக்க எல்லாரும் அந்த சத்தம் தான் முக்கியமான காரணம். அந்த சத்தம் கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அடுத்தது அங்கே போகிறதா பிளான்? அப்படியே கேகேஎஸ் போயிட்டு அப்படியே போயிடும். ஆ அப்படியே. இப்போ கிட்டடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொழும்புலேருந்து சிங்கள பிடிகள் வந்திருந்தாங்க, அவங்க வந்து உணர்ந்து பைக்கில் எல்லாம் பார்த்தீங்களா? அவங்க உணர்ந்து பைக்னா அப்படி ஒரு பைக் ஒரு கிட்டத்தட்ட 100 பைக் மேலே நான் கிளினிக்கில் நிற்க வந்தது. ஆனால் அங்கே அந்த பொடியலில் பைக் பாருங்கள், ஆர்எஸ் 100 யமஹா எவ்வளோ நிற்குது. ஆனால் இன்னும் இருக்குது, ஆனால் பொடியல் கொஞ்சம் மறையல. ஏன்னா கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட வரேன்னு சொன்னாரு, வரையலாம் போனியாலையில் வந்து வரேன் வரையலாம் போயிட்டு. ஆ ரைட்டு. எல்லாம் ஜிம் ஜாப்பானம் கிளியனஜி ஜால் பண்ணோம். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இந்த 100cc பைக் எதுவுமே வந்து 100 ஓடாது. எந்த பைக் ஆனால் இது 100 தாண்டி ஓடக்கூடிய பைக்குன்றா ஜமஹா தான். 100cc பைக் ஆனால் 100 தாண்டி ஓடும். எல்லா பைக்குமே அது 100 தாண்டி ஓடக்கூடிய பைக் தான் இருக்குது. நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்கில் அடிக்கி இருக்கிற இதுகள் எல்லாமே வந்து இனி கேகேஎஸ் பகுதியை நோக்கி போக போகுது. கேகேஎஸ்ல போயிட்டு ஒரு சின்ன ஃபன் வந்து அடிச்சுட்டு அப்படியே திரும்புறதா ஐடியா. ஆனால் நிற்கிற பைக்குகள்லேயே வேறு லெவல் பைக்குன்னா இந்த பைக் தான் பாருங்க. இப்போ பொடியில் எல்லோரும் கொண்டு கூடுறாங்க. அண்ணா சரி போயிட்டாங்க பாய். இப்படி எங்கே கேகேஎஸா? சரி நான் கேகேஎஸ்க்கு வரமே. அங்கே எதுவுமே நான் ரேஸ் எதுவும் இருக்கா பொடியில் இந்த பைக்கு? அதான் 10 லட்சம் செலவழிச்சு பாருங்க பைக்கை பாருங்க எப்படி தீ கிடச்சி வேற லெவல் அடிக்குது. பைக்கு போகணேஸ்வரன் அலர்றான்.